ஹலோ எவ்ரி ஒன் ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து தெர்மோடைனமிக்ஸ்னால் எதுக்கு என்ன தெர்மோடைனமிக்ஸ் வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் அதனோட இன்ட்ரடக்ஷன் லைக் சிஸ்டம்னா என்ன சரௌண்டிங்னா என்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்டிஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்டீஸ் அதுக்கப்புறம் வந்து லைக் ஏபிசி ஆஃப் இசட் ஏலேருந்து இசட் வரைக்கும் என்னென்ன தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் ப்ராசஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்ன இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்ன ஐசோபாரிக் ஐசோகோரிக் ஐசோதெர்மல் அடியாபேட்டிக் சைக்ளிக் வாசிஸ்டாட்டிக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம் ரைட் ஸோ அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன பாத் ஃபங்க்ஷன்னா என்ன எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்லாம் என்ன இன்எக்சாக்ட் டிஃப்ரென்ஷியல்லாம் என்ன இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக இதாக வந்து பார்த்துருந்தோம் இப்போ இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிற டாபிக் வந்து லைக் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஸோ அதில் வந்து லைக் இதில் என்னால் எழுத முடியாது பிகாஸ் ஐ ஹாவ் என்னோடய மைக்ரோசாஃப்ட் வந்து எக்ஸ்பயர் ஆச்சு ஸோ அதனால் அல் யூஸ் அனதர் போர்ட் ஜஸ்ட் இப்போ நான் போட்டிருக்க பிபிடியில் போட்டிருக்க கண்டன்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரிமைனிங் அல் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளைன் இட் இருந்தால் ஒன் நோட் ஓகே ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா என்ன இன்டெர்னல் எனர்ஜி இட்ஸ் ஒன் ஆஃப் த தெர்மோ ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்டீஸ் ஓகே ஸோ அதை யூ இல்லைன்னா இன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே ஸோ இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஒரு ஆட்டம் ஆர் மாலிக்யூல் இருக்குது ஸோ அந்த எனர்ஜி ப்ரொசஸ்ட் பை த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்

ஓகே எனர்ஜி டியூ டு மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் இது எல்லாமே ஸோ அது இந்த பர்டிகுலர் ஆட்டம் அண்ட் மாலிக்யூல்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்க எனர்ஜி தான் அந்த எனர்ஜி ப்ரொசஸ்ட் பை த ஆட்டம் ஆர் மாலிக்யூல்ஸ் ஸோ அப்போது இந்த இன்டர்னல் எனர்ஜி யூஆர்இ வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா யூ இஸ் இக்குவல் டு யூ ட்ரான்ஸ்லேஷ்னல் யூஆர்னா ஆர் ஃபார் ரொட்டேஷ்னல் வீணா வைப்ரேஷ்னல் வினா வந்து பாண்டிங் பாண்டிங் எனர்ஜி அண்ட் இனா எலக்ட்ரானிக் எனர்ஜி ஐநா இன்ட்ராக்ஷன் எனர்ஜி ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சம் ஆஃப் எனர்ஜி நம்ம வந்து எழுதலாம் ஸோ த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆல் த மாலிக்யூல்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் அஸ் த இன்டர்னல் எனர்ஜி ஓகே ஸோ நம்ம இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து ஜென்ரலாக ஈன்னு சொல்லிட்டு ரெப்ரஸண்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி தான் நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம் ஓகே வெறும் ஈக் பதிலாக டெல்டா இ தான் யூஸ் பண்ணுவோம் டெல்டா இ தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோ யூஸ் பண்ணுற ஒரு குவான்டிட்டி ஓகே டெல்டா இ இஸ் இக்குவல் டு கியூ ப்ளஸ் டபுள்யூ க்யூ மைனஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்போ இன்டர்னல் எனர்ஜினா என்ன இட் இஸ் யூ சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜினா வந்து டெல்டா இ ஆர் டெல்டா யூ அடுத்து இந்த இன்டர்னல் எனர்ஜி இதனோட இம்பார்டன்ஸ் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் இருக்கு நமக்கு தெரியும் அப்போ கிராஃபைட்டும் வந்து சி தான் அதனோட லைக் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பட் பாண்டிங் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேறு டைமண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கார்பன் தான் ஓகேயா பட் ரெண்டுமே வந்து தே டிஃபர் அதனோட டைமண்ட் வந்து வெரி வெரி ஹார்ட் ஆனால் கிராஃபைட் வந்து நம்ம ஈவன் பிளேடால் வச்சும் நம்மளால் செய்ய முடியும் இல்லையா அப்போ இந்த ஃபிசிக்கல் பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் டைமண்டை எரிச்சாலும் சிஓ சிஓ டூ தான் வரப்போது கார் கிராஃபைட்டை எரிச்சாலும் சிஓ டூ தான் ஓகே அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தான் இருக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் அதில் டிஃபர் ஆகுதுன்னா இதில் இருக்க பாண்டிங் தான் அதனோட டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜி அதனால தான் வந்து இந்த அல் ட்ரோப்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா இட்ஸ் அ எனர்ஜி ப்ரொசஸ்ட் இந்த டைமண்ட் இஸ் லிட்டில் பட் டிஃப்ரெண்ட் தென் எனர்ஜி ப்ரொசஸ்ட் பை த கிராஃபைட் ஓகே பிகாஸ் தி ப்ரோ இன்டர்னல் எனர்ஜி ஒன்று ஒன்றுத்துக்கு வேறு வேரம்பிக்கா ஏன்னா இல்லை பாண்டிங் வந்து என் டெய்லி வேறு இங்கே வந்து டெட்ராய்டல் இங்கே வந்து உங்களுக்கு என்ன தின்லேயே ஷீட் ஷீட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓகே அப்போது இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இட் டிபண்ட்ஸ் அப் வந்தி அமௌண்ட் ஆஃப் நீங்கள் ஒன் கிராம் இருக்கிற வாட்டருக்கு இன்டர்னல் எனர்ஜி எடுத்தால் சரி பத்து கிராம் இருக்கிறவங்க ஒன் கிராமுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் டென் கிராம்ஸ் ஆஃப் வாட்டருக்கு இன்டர்னல் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா அது உடைக்க எவாப்ரேட் பண்ண இது எல்லாமே ஓகே ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பட் இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னென்ன வேரியபிள்ஸ்னால் வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் வால்யூம் நம்பர் ஆஃப் மூல்ஸ் பொறுத்து இது வந்து மாறும் அந்த சேஞ்ச் இன்ன எனர்ஜி வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் டசன் டிபெண்ட் அப்பான் தான் ஏன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா இட் டசன் டிபெண்ட் அப்பான் தான் பார்த்து ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் இப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு இ இ ஃபைனல் மைனஸ் இ இனிஷியல் இங்கே இ போடணும் நான் யூன்னு போட்டிருக்கேன் சாரி இ ஃபைனல் மைனஸ் இ இனிஷியல் போடணும் ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ ஆகிடும் ஓகே இதே ஒரு இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கனாக்கா சிஸ்டத் தோன் இனிஷியல் ஸ்டேட்டை விட ஃபைனல் ஸ்டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும் ஓகே அப்போ வந்து டெல்டா இ வந்து நெகட்டிவ் சொல்லுவோம் இதே டிஃப்ரெண்ட் கேசஸ் லைக் யூ ஃபைனல் வந்து அதிகமாக இருக்குது இனிஷியல் ஸ்டேட்டோட எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த சேஞ்ச் இந்த இன்டல் எனர்ஜி வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் மேக்ஸிமம் நம்ம எந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஞாபகம் வச்சுக்கணும் டெல்டா இ அண்டு டெல்டா ஹெச் ஓகே டெல்டா இ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அதை நம்ம எதை வச்சு அக்கவுண்ட் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்ல ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு அக்கவுண்ட் பண்ணலாம் டெல்டா ஹெச் வந்து நம்ம ஒரு ரியாக்ஷன் வந்து எக்ஸோதோமிக்கா என்டோதோமிக்கா அதை பொறுத்து ஓகே ஹீட் லிபரேட்டட் ஆர் ஹீட் அப்சர்ப்ட் அப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈவன் இன்க்ளூடிங் தெர்மோ கெமிஸ்ட்ரியில் அடுத்து குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இதனோட சிம்பிள் வந்து கியூ ஹீட் வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஓகே ஸோ ஹீட் எனர்ஜி வந்து என்னது ஹீட் வந்து எதனால் சேஞ்ச் ஆகுனா டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ஹீட் இஸ் எ பார்த் ஃபங்க்ஷன் இது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டேட் ஃபங்ஷன் இட்டு டிபெண்ட்ஸ் அப் அந்த ஹவு த பார்த் இட் ஹஸ் பின் டேக்கன் ஓகே அப்போ இதனோட டிஃப்ரென்ஷியல் வந்து இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்லாக இருக்கும் இதனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூல் ஸோ அப்போ ஹீட் குவான்டிட்டிஸ் வந்து ஜூல் சொல்லலாம் கேலரிஸ் கிலோ கேலரிஸ் ஏன்னா நீங்கள் எனர்ஜிக்கு என்னென்ன யூனிட் போடுறீங்களோ அது எல்லாமே சொல்லலாம் அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட்டோ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் இல்லை கேலரி எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா கேலரிஸ் டிஃபைன்ட் அஸ் அ குவான்டி ஆஃப் ஹீட் இஸ் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் ஒன் கிராம் ஆஃப் வாட்டர் பை ஒன் டிகிரி செல்சியஸ் இந்த விசினிட்டி ஆஃப் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ் ஓகேயா ஸோ கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹிட் கெப்பாசிட்டி மாதிரி தான் இந்த எனர்ஜி ரெக்வயர்ட் டூ ரைஸ் ஒன் கிராம் ஆஃப் வாட்டர் பை ஒன் டிகிரி செல்சியஸ் பெர் கிராம் அண்ட் பெர் டிகிரி செல்சியஸ் பண்ணாக்கா ஸ்பெசிஃபிக் ஹிட் கெப்பாசிட்டி எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர் வேணா ட்ரெட் ஜஸ்ட் ஒன் டிகிரினா அது வெறும் ஹீட் கெப்பாசிட்டி ஸ்பெசிஃபிக்னா மாஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அதான் ஸ்பெசிக் ஹீட் கெப்பாசிட்டி அதுதான் வந்து கேலரி ஓகே அடுத்த குவான்டிட்டி ஒர்க் டன் ஒர்க் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாத் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ ஒர்க் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்தால்பி இதுவும் வந்து ஒன் ஆஃப் த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த என்தால்பி வந்து எப்படி டிஃபைன் பண்ணலன்னா இன்டர்ல் எனர்ஜி ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்டு வால்யூம் எப்போவுமே பிவி வந்து ஒரு எனர்ஜியோட யூனிட் ஓகே ஸோ அதனால் வந்து என்ன இன்டர்னல் எனர்ஜி ஒரு எனர்ஜி அண்ட் பிவி பிவிஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் வி ஆல்சோ இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸோ இதை ரெண்டத்தோட சம்மேஷன் தான் வந்து என்்தால்பி

டெல்டா எச்சிக்கொள்ளு டெல்டா இ ப்ளஸ் பி டெல்டா வி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம் என்னோடய டெரிவேஷன் கைண்ட் ஆஃப் பின்னாடி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இது வந்து இனிஷியல் ஸ்டேட் இது ஃபைனல் ஸ்டேட் சேஞ்ச் இந்த எந்தால் பேரி சொல்லுவோம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணுறப்போ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இது இந்த ஈக்குவேஷன் வந்துடும் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால் டெல்டா எச்சு டெல்டா இ ப்ளஸ் பி டெல்டா வி தென் நம்ம அந்த ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணுறப்போ அக் க்யூ ப்ளஸ் டப்ளியூ போடுறப்போ டபுள்யூவுக்கு வந்து மைனஸ் பி டெல்டாவி இங்கே எழுத முடியாது நான் அடுத்த எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கியூபின்னு வரும் அதே அடுத்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் போடுறப்போ டெல்டாச்சுவல் டு டெல்டா அப்போ வந்து கியூவின்னு சொல்லிட்டு வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏற்கனவே இந்த லாஸ்லாம் பார்த்துருப்போம் யூஜிடி கெமிஸ்ட்ரியில் இங்கே டைரெக்டாக நமக்கு பார்ஷியல் முலார் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பட் இருந்தாலும் ஒரு சில பேசிக்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ ஜீரோத்தில் தெர்மோட இட் ஓன்லி டாக்ஸ் அபவுட் த தெர்மல் இக்லிபிரியம் இப்போது ஒரு இப்போ ஏன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது ஏ வந்து இண்டிவிஜுவலாக சி கூட இக்லிபிரியத்தில் இருக்கு அண்ட் பி கூட இக்லிபிரியத்தில் விச் மீன்ஸ் பி அண்ட் சி ஆல்சோ இன் இக்லிபிரியம் அதாவது ஒரு சைக்கிளிக் சிஸ்டத்தில் லைக் டூ சிஸ்டம்ஸ் ஆர் இன்டிபெண்ட்லி ஆர் செப்பரேட்லி இன் தெர்மல் இக்லிபிரியம் வித் த தேர்ட் ஒன் தே டென் டு பி இன்டர்னல் எக்லிபிரியம் வித் தெம் தெம்செல்ஸ் ஒன்னோட ஒன்னே எல்லாமே தெர்மல் எக்லிபிரியத்தில் இருக்கும் ஸோ அதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பிக்கும் ஃப்ரெண்டு சிக்கும் ஃப்ரெண்டுனா விச் மீன்ஸ் பிஎன்சி ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் தெர்மல் எக்லிபிரியம் போட்டுக்கணும் ஸோ ஏ ஐஸ் இண்டிபெண்டல் தெ தே தெர்மல் எக்லிபிரியம் வித் சி ஏ ஐஸ் செப்பரேட்லி தெர்மல் எக்லிபிரியம் வித் பி அண்ட் விச் மீன்ஸ் பிஎன்சி ஆல்சோ இன் தெர்மல் எக்லிபிரியம் இதுதான் வந்து ஜீரோ தான் அடுத்து வந்து ஃபஸ்ட்டில் லா வந்து இட்ஸ் நத்திங் பட் அதனோட இன்னொரு பேர் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் எனர்ஜி டு தி அனதர் எனர்ஜி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தென் அனதர் ஸ்டேட்மெண்ட் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் த ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அதாவது இ யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ சிஸ்டம் ப்ளஸ் இ சரௌண்டிங் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஓகே அப்போ டெல்டா இ வந்து ஜீரோன்னு வரும் அதேமாதிரி த சேஞ்ச் இன் த இன்டர் எனர்ஜி ஆஃப் த க்ளோஸ்டு சிஸ்டம் ஈக்குவல் டு தி எனர்ஜி தட் பாசஸ் த்ரூ திட்ஸ் பவுண்ட்ரி அஸ் ஹீட் ஆர் ஒர்க் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் டூ வேஸ் ஆஃப் சேஞ்சிங் த சிஸ்டம்ஸ் இன்டர்னல் எனர்ஜி ஓகே அப்போது ஹீட் எனர்ஜியோ இல்லைங்க ஒர்க் எனர்ஜியோ வச்சு தான் அந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர் எனர்ஜியோ நம்ம ஒரு சிஸ்டத்தோடு தான் மாற்ற முடியும் அப்போ டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபுள்யூ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ஆக்சுவலி இதை வந்து ஃபோர் ஃபார்ம்ஸ் நம்ம எழுதலாம் ஆக்சுவலி என்னென்னா ப்ளஸ் கியூனா வந்து ஹீட் எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்க ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு ப்ளஸ் கியூனா ப்ளஸ் டபிள்யூனா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஓகே அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ஃபார்மில் ஹீட் எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்க ஒர்க் டன் பை த சிஸ்டம் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுச்சுனா மைனஸ் டபுள்யூ ஹீட் எனர்ஜி நீங்கள் கொடுத்து சிஸ்டம் ஒர்க் பண்ணிடுச்சுன்னா வந்து இட்ஸ் அ மை க்யூ மைனஸ் டபுள்யூ அண்ட் தென் யூ சிஸ்டம் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது அதனால் வந்து ஹீட் எனர்ஜி லிப்ரேட் ஆகுது மைனஸ் க்யூ ஓகே மைனஸ் க்யூ பிளஸ் டபுள்யூ தென் ஒர்க்கும் வந்து சிஸ்டம் பண்ணுது ஹீட் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது அது டெல் மைனஸ் க்யூ மைனஸ் டபுள்யூ இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அது ப்ளஸ் க்யூவா இல்லை மைனஸ் க்யூவா இல்லை பிளஸ் டபிள்யூவா மைனஸ் டபிள்யூவா ஸோ இன் இனியா செகண்ட் ப்ராசஸ் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் இஸ் அப்சார்ப்டு ஹீட் எனர்ஜி இஸ் அப்சார்டு அப்போது இது ப்ளஸ் க்யூ அண்ட் டூ நைன்டி ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்போ ப்ளஸ் டப்யூ அப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இல்லை அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் ரெண்டுத்தையும் கூட்டலாம் என்ன வரும் ஸோ கமெண்ட் தி ஆன்சர் ஃபர்ஸ்ட் சைன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆன்சர் எது போடுங்க ஸோ இந்த கொஷின் வந்து நீங்க ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஒன்கான ஆன்சர் டைரக்டா ஒன் டாட் அப்படின்னு வச்சு என்னன்னு போட்டு ஜூல்ஸில் ஜூல் எனர்ஜி வந்து யூனிட்டோட எப்பயும் நீங்கள் எழுதணும் ஓகே ஸோ கமெண்ட் ஆன்சர் இந்த கமெண்ட் செக்ஷன் ஸோ சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் டூ நைன்டி என்ன வரும் ஓகே அடுத்து செகண்ட் ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி ஜீரோத்திலாவே வந்து ஏன் வந்தது நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்ல லாப் தெர்மோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க பட் அதுக்கும் பேசிக்ஸில் தான் வந்து தெர்மல் ஈக்லிபிரியம் அதனால் வந்து ஒன் அண்ட் டூ கண்டுபிடிச்ச பிறகு தான் ஜீரோ கண்டுபிடிச்சதுனால தென் தே ஜஸ் ஜஸ்ட் பிளேஸ்டு த ஜீரோத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க பட் செகண்டில் வந்து ஏன் வரணும் அப்படின்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறோம் எனர்ஜி இஸ் நெய் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் பட் ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன் டு அனதர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் பட் இதில் என்னன்னா எல்லா ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியும் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம் பட் தர் இஸ் அ டிஃபிகல்ட் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஹீட் எனர்ஜியாக கம்ப்ளீட்டாக ஒர்க் எனர்ஜியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண முடியாது நீங்கள் ஹீட் எனர்ஜி எடுத்துட்டு இருக்கீங்க சிஸ்டத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ கொஞ்சம் லைட் எனர்ஜியாக மாறிடும் கொஞ்சம் சவுண்ட் எனர்ஜியாக மாறிடும் கொஞ்சம் எலக்ட்ரிக் அந்த எலக்ட்ரானிக் எனர்ஜியாக மாறிடும் ஓகே ஸோ அப்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் கன்வர்ஷன் பிட்வீன் ஹீட் எனர்ஜி டு த ஒர்க் எனர்ஜி இட்ஸ் நாட் பாசிபிள் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்டில் வந்து எந்த வந்து எந்த டைரெக்ஷனுக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்னு பற்றி சொல்லலை ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லா நீட் ஃபார் த செகண்டில் அது லிமிட்டேஷனாக ஃபர்ஸ்டில் தெர்மோடைனமிக்ஸ் இட் டஸ்இன் டாக் அபவுட் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எந்த சைட்லேருந்து நம்ம எந்த சைட்லனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டவ் இருக்குது பாத்திரம் இருக்குது அப்போது ஸ்டவ்ல ஏறியும் அந்த ஸ்டவ்ல இருந்து தான் ஹீட் எனர்ஜி வந்து பாத்திரத்துக்கு போகும் அப்போது இது வந்து எனர்ஜி அந்த பக்கம் போகுதுன்றது சொல்ல செகண்டில் வந்து தான் லைக் சோர்ஸ்னால் வந்து ஹீட் எனர்ஜி கொடுக்குற சிஸ்டம் பேர் வந்து சோர்ஸ் சிங்க்குனால் ரிசீவர் அப்போது சோர்ஸ் டு சிங்க் போதா இல்லை சிங்க் டு சோர்ஸ் போதான்றது வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து சொல்லலை இப்போ செகண்டில் வந்து எது சோர்ஸுன்னு சொல்லும் எது சிங்க்கு சொல்லும் அப்போ எப்போவுமே வந்து நமக்கு சோர்ஸ்லேருந்து சிங்க்கு தான் எனர்ஜி போகும் ஹீட் எனர்ஜி ஓகே அதுவும் ஹாட் ரிசர்வாயிலேருந்து கோல்ட் ரிசர்வாய்க்கு தான் போகும் ரிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பாசிபிள் கிடையாது ஓகே ஸோ அப்போ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட்லாம் இந்த எனர்ஜி ஆஃப் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் த ஸ்பெசிஃபிக் சேஞ்ச் ஐ டசன் டெல் வெதர் த ஸ்பெசிஃபிக் சேஞ்ச் ஆர் ப்ராசஸ் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா இந்த சேஞ்ச் அதை பற்றி சொல்லலை ஸ்பான்டெனிட்டி பற்றி சொல்லவே இல்லை இப்போது ஃபர்ஸ்ட்ல வந்து எதாவது சொல்லலை எந்த டைரெக்ஷனில் ஹீட் ஃப்ளோ ஆகுது தென் இந்த ப்ராசஸ் வந்து அதுவாக நடக்குமா நடக்காது அதை பற்றி சொல்லலை தென் ஹீட் எனர்ஜி அக்கார்டிங் டு ஃபஸ்ட்டில் எல்லா எனர்ஜியுமே எல்லா ம கம்ப்ளீட்டாக இன்னொரு கைண்ட் ஆஃப் எனர்ஜியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஹீட் எனர்ஜியை வந்து ஒர்க் எனர்ஜியாக மாற்றுறப்போ தேர் இஸ் அ சம் ப்ராப்ளம் ஓகே அதுக்கு லாஃப் கன்சன்ட்ரேஷன் எனர்ஜி வந்து ஃபெயில் ஆகலை லைக் ஹீட் எனர்ஜி இப்போ நீங்கள் வந்து ஹீட் எனர்ஜி வந்து நீங்கள் ஒர்க் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு போகிறீங்க அப்போது என்ன ஆகும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹீட் எனர்ஜி கொடுக்குறப்போ அது ஒரு நைன்டி பர்சன்டேஜோ இல்லை நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜோ ஒர்க் எனர்ஜியாக மரமிச்சா ஃபைவ் பர்சன்டேஜ் லைட் எனர்ஜி சவுண்ட் எனர்ஜி இந்த மாதிரி வந்து எனர்ஜி வந்து கன்சர்வ்ட் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் எனர்ஜியாக மாற்றுறது முடியாது ஓகே அப்போது செகண்ட் ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் டிட்டர் டு ஹெல்ப் தி டேரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அப்போ எந்த டைரக்ஷனில் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது அதை பற்றி சொல்லும் ஒரு ரியாக்ஷனோ இல்லை ப்ராசஸோ அது நடக்குமா ஸ்பான்டேனியஸ் ப்ராஸஸா இல்லை நான் நான்ஸ்பான்டேனியஸாக இல்லை ஈக்லி பிரியுமா அதை பற்றி வந்து செகண்டில் வந்து சொல்லும் தென் இட் இன்ட்ரடியூஸிஸ் த ஃபங்க்ஷன் கால் என்ட்ரோபி என்ட்ரோபின்னா வந்து டிகிரி ஆஃப் டிஸ்ஆர்டர்னஸ் இல்லை மெஷர் ஆஃப் டிஸ்டார்டர்னஸ் ஆர் டிஸ்பர்சல் ஆஃப் எனர்ஜி ஓகே அப்போது ஹீட் எனர்ஜி டு த ஒர்க் எனர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இம்பாசிபிள் ஓகே ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் மைண்ட் டு டே மெம்பர் இந்த செகண்ட் லவ் தர்மோ டைனமிஸ் ஸோ அடுத்து வந்து என்னன்னா செகண்ட் லவ் வேரிய ஸ்டேட்மெண்ட் இருக்குது திடீர் கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் கெல்வின் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் இல்லை என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கன்னு கேட்பாங்க இப்போ கிளாஷியஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் செகண்ட் லவ் தென்மோட ஏட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் யர் கோல்ட் ரிசர்வயர் டு யர் ஹார்ட் ரிசர்வாயர் வித்தவுட் டூயிங் சம் எக்ஸ்டர்னல் ஒர்க் எப்பவுமே வந்து ஹீட் எனர்ஜி ஹாட் ரிசர்வர்னா என்ன சோர்ஸ் கோல்ட் ரிசர்வர்னா ரிசீவர் சிங்க்கு ஓகே நமக்கு சோர்ஸ்ல இருந்து தான் போகும் ஆனா சிங்க்ல இருந்து சோர்ஸ்க்கு போகவே போகாது அப்படி போனோன்னா நாம எக்ஸ்டர்னலா வேலை பார்த்து நீங்க எக்ஸ்டர்னலா ஒர்க் எனர்ஜி கொடுத்தா தான் அது பண்ண முடியும் இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் யார் கோல்ட் ரிசர்வர் டு ஹாட் ரிசர்வயர் வித்தவுட் டூயிங் சம் ஒர்க் இது கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் கெல்வின் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா

அப்போது ஐ ஃப்ரிக்ஷன்லெஸ் என தேர் இஸ் நோ ஐடியல் ஃப்ரிக்ஷன்லெஸ் என்ஜின் விச் கெனாட் கன்வெர்ட் தி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் இன்புட் ஹீட் இன் டு தி ஒர்க்கு ஓகே கொஞ்சம் சிஸ்டத்துக்கு ஸ்பென்ட் ஆகும் ஓகே அப்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தான் வந்து கார்னாட் தீரம் கார்னாட் தீரம் வந்து இட் எக்ஸ்பிளைன்ஸ் த மேக்சிமம் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின் ஆர் தெர்மோயா என்ஜின் விச் ஆப்ரேட்ஸ் ரிவர்சிபிளிலி டிபெண்ட்ஸ் அப் அந்த டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வேர்டிஸ் சாப்பிடும் ஹையர் டெம்பரேச்சர் வந்து சோர்ஸ்ஸோடது லோயர் டெம்பரேச்சரும் சிங்க்கோடுது அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் எமேஷின் நம்ம டி டூ மைனஸ் டி ஒன் பை டி டூன்னு சொல்லலாம் இல்லை க்யூ டூ மைனஸ் கியூ ஒன் பை கியூ டூ ரெண்டு ஃபார்ம்ல இருக்கு இது வந்து கார்நாட் தீரத்தோட எஃபிஷியன்சி கேல்குலே ஈட்டானது எஃபிஷியன்சி ம் அடுத்து நம்ம எப்படியும் சொன்னோம் செகண்ட் ஆஃப்தல என்ட்ரோபின்னு ஒரு குவாண்டிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது என்ட்ரோபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன்

ஓகே ஆல்வேஸ் வந்து என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஓகே அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தென் மூவிங் ஆன் டூ தேர்ட்ல ஆஃப் தெர்மோ தெர்மோடைனமிக்ஸ் தேர்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா அட் ஜீரோ கெல்வின் த என்ட்ரோபி ஆஃப் அ பர்ஃபெக்ட்லி ஆர்டர்டு கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் வில் ஹாவ் இந்த ஜீரோ ஓகே அதாவது அட் அப்சல்யூட் கெல்வின் ஃபார் பர்ஃபெக்ட்லி ஆர்டர் கிறிஸ்டலின் சப்ஷன்ஸ் ஜீரோ என்ட்ரோபி ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஜீரோ கெல்வின் ஆர் அப்சல்யூட் நாட்டு ஜீரோ டிகிரி செல்சிய ஜீரோ கெல்வின்ல யாரோட என்ட்ரோபி ஜீரோ பர்ஃபெக்ட்லி ஆர்டர்டு கிறிஸ்டலின்ஸ் அப்சன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதனோட லேட்டிஸ் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு என்ஏசியில் இருக்குது அது வந்து நம்ம வந்து எஃப்சிசின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி ஆர்டர்டு கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு கிறிஸ்டலோட என்ட்ரோபி எப்போது ஜீரோ கேள்வியில் வந்து என்ட்ரோபி வந்து ஜீரோவாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட் டி லிமிட் டி டென்ஸ் டு ஜீரோ தட் என்ட்ரோபி ஜீரோ லிமிட் டி டென்ஸ் டு ஜீரோ தட் ஸ்பெசிஃபிகிட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன் ப்ரெஷர் ஈக்வல் டு ஜீரோ இதெல்லாம் வந்து நம்ம நான் ஹீட் தீரத்துலேருந்து டிரைவ் பண்ணுவோம் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் எனவே திருப்பி தேர்டில் வந்து இன்னொரு தடவை ரீகால் பண்ணுவோம் அடுத்து வந்து பார்ஷியல் மூலார் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ஷியல் மூலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டாபிக் பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னென்னா இட் இஸ் எனி எக்ஸ்டென்சிவ்வ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன டிபெண்ட்ஸ் அப்பாந்தி அமௌண்ட் ஆஃப் த சோர்ஸ் வரும் நீங்கள் மாஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து மாறும் ஸோ அப்போ எது இதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் தெர்மோடான ப்ராப்பர்ட்டி இன்டர்னல் எனர்ஜி எந்த ஆல்பி என்ட்ரோபி ஹெல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கிப்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அதாவது இ ஃபார் இன்டர்னல் எனர்ஜி எச் ஃபார் என்ல்பி எஸ் ஃபார் என்ட்ரோபி ஏ ஃபார் ஹெல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஜி ஃபார் கிஃப்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜினும் நிறைய இருக்குது ஸோ இதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஃபங்க்ஷன் ஸோ இந்த எனி திஸ் எக்ஸ்டென்சிவ் தென்மோடிங் ப்ராப்பர்ட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏன்னா அமௌண்ட்டு மா அமௌண்ட் இஸ் நத்திங் பட் அமௌண்ட்டோட எஸ்ஐ யூனிட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா ஐ ரேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் டு என் ஒரு என்ன என் நம்பர் ஒரு சிஸ்டத்தில் மேபி ஒரு கான்ஸ்டியூன்ட் இருக்கலாம் இல்லை ரெண்டு கான்ஸ்டியூன்ட் இருக்கலாம் இல்லை மூணு பார்ட்டிகல் இருக்கலாம் ஸோ இப்போ ஐன்றது ரேஞ்சஸ் ஃப்ரம் நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்ஸ் என் நம்பர் ஆஃப் மூல்ஸ் அப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படிச்சா அதை மேத்தமெட்டிக்லாம் அப்படியாது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷர் என் ஒன் டு தி எண்ணெய் வேறு எண்ணெய்னா வந்து லாஸ்ட் பார்ட்டிகல் வரைக்கும் ஐ இவள் இந்த மொத்தத்தையும் எண்ணில் என் ஒன்லேருந்து எண்ணெய் வரைக்கும் கூட்டினா அது டோட்டல் நம்பர் ஆஃப் மல்லிகூல்ஸ் ஓகே என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்மால் என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் மூல்ஸ் இப்போ இது இந்த இந்த எக்ஸை வந்து நம்ம டோட்டல் டிஃப்ரென்ஷியல் டிஎக்ஸ் இக்குவல் டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியலில் நம்ம இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்

ம் சிஸ்டம் இப்படி தான் ஆகும் ஏன்னா அவனோட த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு ஸோ இந்த டிஎக்ஸ் வந்து டோஎக்ஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்ப்ரேச்சர் இந்த டோடி தென் டிடி அலை அதாவது மல்டிவேரியபுல்லாக ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் எண்ன்னு எடுத்துக்கிறேன் ஸோ அப்போது அண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்போ டெம்பரேச்சர் வந்து மாறும் தென் டெம்பரேச்சர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட் வைக்கிறப்போ பி வந்து மாறும் டோ எக்ஸ் பை டோபி டிகமாக என் டிபி ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த என் ஒன் வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் டோ எக்ஸ் பை டோ என் ஒன் டெம்பரேச்சர் ப்ரெஷர் என் ஒன் பண்ணுறதுனால என் டூலேருந்து எடுத்து என் டூலேருந்து என் த்ரீ வரைக்கும் இந்த டோ என் பண்ணுறப்போ இன்ட்டு டி என் ஒன் ப்ளஸ் டோ எக்ஸ் பை டோ டூ பி என் ஒன் என் த்ரீ என் டூ எழுதக்கூடாது ஏன்னா என் டூ இங்கே போட்டிருக்கேன் அப்போ என் ஒன் என் த்ரீ அப்டி என்ஐ ப்ளஸ் டாட் 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 என்ஐக்கு டோ எக்ஸ் பை டோ என்ஐ டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஐ ஜே வரைக்கும் ஜே வந்து இஸ் நான் பிஃபோர் நம்பர் மேபி ஐக்கு பிஃபோர் நம்பர் இன் டிஎன்ஐ இப்போது வந்து நான் இப்போ எழுதுனேன் இல்லையா அந்த டோ எக்ஸ் பை டோ என்ஐ எனி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதை வந்து நான் எப்படி இருந்தால் எக்ஸ்ஐ பார்னு சொல்லிட்டுலாம் இந்த எக்ஸ்ஐ பார் தான் வந்து பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி ஓகே இப்போ இந்த ஜென்ரலாக டோ எக்ஸ் பை டோஎன்ஐ டெம்ப்ரேச்சர் கம்மா ப்ரெஷர் என் ஒன்லேருந்து எஞ்சி வரைக்கும் இது பேர் பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி இந்த எக்ஸ் இஸ் ரீப்ளேஸ் வித் இ இப்போ இஐ பார் இக்கொல் டு டோ இ பை டோ என்ஐ அண்ட் த சேம் கான்ஸ்டன்ட் இட்ஸ் நோனஸ் த பார்ஷியல் மோலார் இன்டர்னல் எனர்ஜி ஓகே சிமிலர்லி ஹெச்ஐ பார் வந்து டோ ஹெச் பை டோ என்ஐ இட்ஸ் பார்ஷல் மோலார் என் தால்பி எஸ்ஐபார் பார்ஷல் மோலார் என்ட்ரோபி விஐபார் பார்சல் மோலார் வால்யூம் ஜிஐ பார் டோஜி பை டோ என்ஐஸ் நோன்எஸ் பார்ஷல் மோலார் கிப்ட் ஃப்ரீ எனர்ஜி இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் டோஜி பை டோ என்ஐ ஜிஐ பார் வந்து కెమికల్ పొటెన్షియల్ మ్యుఐఐ మ్యూఐ ఇస్ ఈక్వల్ టు జిఐ బార్ ఈక్వల్ టు డోజీ అంటే పార్షియల్ మోలార్ కిఫ్ట్ ఫ్రీ ఎనర్జికి మేము ఇన్నోక్ అది పేరు వస్తుంది కెమికల్ పొటెన్షియల్ ఇది ఎదురు స్పెషల్ నేమ్స్ ఇలా బట్ పార్షియల్ మోలార్ కిఫ్ట్స్ ఫ్రీ ఎనర్జీకి ఇన్నో కెమికల్ పొటెన్షియల్ ఓకే సో ఇంత కెమికల్ పొటెన్షియల్ ఆల్రెడి నేను మ్యూఐ ఈవల్ టు జిఐ బార్ డో జీ బై డో ఎన్ఐ విచ్స్ ఈవల్ టు పార్షియల్ మోలార్ కిఫ్ట్స్ ఫ్రీ ఎనర్జీ ఆర్ కెమికల్ పొటెన్షియల్ మ్యూఐ ஸோ அகெயின் இந்த எப்படி எக்ஸிஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கமா பி அதே மாதிரி இதை எழுதணும் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கமா டீகமாக கமா என்ஐ ஸோ அந்த மாதிரி எழுதுறப்போ இந்த ஈக்வேஷன்ஸ் இந்த மாதிரி வரும் ஸோ இது வரைக்கும் கெமிக்கல் பொட்டன்ஷியல் வரைக்கும் பாப் பார்ப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு கண்டினியூ ஸ்லைட்ஸ் எனக்கு அப்புறம் மேக் பண்ண முடியல என்னோட த்ரீ மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸ்பயர் ஆர்ஜி ஸோ அல் ஜஸ்ட் ரைட் இட் இட்டன் திஸ் சேம் டேர்ம் இன் ஒன் நோட்

Okay. So uh, partial molar property. So any uh, extensive property can be written as a function of temperature, pressure, uh, n1, n two, n three and so on, n i. இந்த எண்ன்றது நம்பர் ஆஃப் மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸு ஓகே ஸோ இந்த டோட்டல் என் ஒன் ப்ளஸ் என் டூ என் த்ரீ அண்ட் சோ ஒன் எண்ணை வரைக்கும் என்னென்னலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னு சொல்லிட்டு எழுதலாம் ஓகே எத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து இந்த எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் டோட்டல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்றோம் ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு டோ எக்ஸ் ஃபர்ஸ்டு நம்மளோட குவாண்டிட்டி வந்து என்னென்னா டெம்ப்ரே டெம்ப்ரேச்சர் அப்போது டோ எக்ஸ் பை டோ டி ஓகே அண்ட் டிடி தென் எது இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்னா இந்த டெம்ப்ரேச்சர் தவிர்த்து மீதி எல்லாமே பி கமாயன் ஏன்னா ஏன்னா பிகாஸ் மொத்தத்தையும் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம இதை எண்ணென்னு எழுதலாம் பி கமாயன் ப்ளஸ் இதுக்கப்புறம் டோ எக்ஸ் பை அடுத்த வேரியபிள் என்ன பி இப்போ டோபியால் பண்ணுறோம் டோபி தென் இன்ட்டு டிபி தென் வாட் ஆர் திங்ஸ் கான்ஸ்டன்ட் டீக்கமாக என் வந்து கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேரியபிள் வச்சு பண்ணையாச்சு அடுத்து தேர்ட் வேரியபிள் டோ எக்ஸ் பை டோஎன் ஒன் இன்ட்டு டிஎன் ஒன் வித்து எது கான்ஸ்டன்ட்

n1, n2 என் டூ இங்கே எழுதுறதுனால நம்ம அதுக்கடுத்து என் த்ரீ தான் எழுதணும் டு என்ஐ டாட் 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 லாஸ்ட் டேர்ம் வந்து இங்கே என்ஐ டர்ம் ஸோ டோ எக்ஸ் பை டோஎன்ஐ இன் டூ டிஎன்ஐ தென் டெம்பரேச்சர் ப்ரெஷர் என் ஒன் டூ என்ஜே என்ஜே வேர் ஜே இஸ் நாட் ஈக்வல் ஐ ஓகே கடைசி வரைக்கும் ஸோ இப்போ இந்த ஈக்வேஷன் இப்படி எழுதியிருக்கோம் இதில் இந்த term இருக்கு

எக் பார் ஸோ இதுதான் வந்து பார்ஷியல்னா என்ன டோ பை டோன்றது பார்ஷியல் மோலார்னா இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டியும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்போ இது பேர் என்ன பார்ஷியல் மோலார் எனி மோலார் ப்ராப்பர்ட்டி ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் எக்ஸ் குட் பி லைக் எ எதுவாக வேணால் இருக்கலாம் என்னென்ன இருக்கலாம் இன்டர் எனர்ஜியாக இருக்கலாம் இல்லை எந்தால்பியாக இருக்கலாம் என்ட்ரோபியா இருக்கலாம் எல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜியாக இருக்கலாம் இல்லை வால்யூமாக இருக்கலாம் இல்லைனா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஓகே ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்போது இந்த எக்ஸ்க்கு பதிலாக இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்ட்ரியூட் பண்ணலாம் அப்படி சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும் ஸோ ஃபஸ்ட்டு டோ E by பை டோ at கான்ஸ்டன்ட் temperature ப்ரெஷர் என் ஒன்லேருந்து என்ஜே வரைக்கும் இது என்ன சொல்லுவோம் partial molar internal energy. internal energy. இது எப்படி represent பண்ணுவோம் ஐ பார் இப்போ சப்போஸ் ஐ ஈக்குவல் டு ஒன்னுனா இங்கேயும் ஒன்றுன்னு வந்துடும் ஓகே ஸோ சிமிலர்லி வீ கேன் ரைட் இந்த கான்ஸ்டன்ட் நீங்கள் எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் அந்த ப்ராக்கெட் மட்டும் எழுதுகிறேன் ஓகே அப்போது டோ ஹெச் பை டோ என்ஐ இந்த சேம் கான்ஸ்டன்ட் இங்கே எழுதிக்கோங்க டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ பார் இது பேர் என்ன

एन लसर पार्शियल मोलार एपी पार्शियल मोलार एपी सो सेम वे यू कैन एल मोलारोल फ्री एनर्जी पार्शियल मोलार

டோ ஜி பை டோ என்ஐ அட் எ கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் என் ஒன்லேருந்து என்ஜே வரைக்கும் என்னது ஜிஐ பார் இதனோட இன்னொரு ஸ்பெஷல் நேம் நியூஐ ஓகே வெறும் ஜிஐ பார் சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம் பார்ஷியல் மோலார் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் அந்த அதை அந்த என்னோடய இன்னொரு பேர் என்ன கெமிக்கல் பொட்டென்ஷியல் ஜிஐ பார் என்னன்னு சொல்லுவோம் கெமிக்கல் பொட்டென்ஷியல் ஓகே ஸோ இந்த கெமிக்கல் பொட்டென்ஷியல் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு கிப்ஸ் டி ஹம் இருக்குது அண்ட் கெமிக்கல் பொட்டென்ஷியலோட வேரியேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்குது ஓகே ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த திருப்பி நம்ம கிஸ்பிரி எனர்ஜி ஜி எடுக்கிறோம் இந்த ஜியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எப்படி எக்ஸ் எழுதணும் அதே மாதிரி எழுத போகிறோம் என் ஒன் என் டூ என் த்ரீ அகென் அந்த ஜியை வந்து டோட்டல் டிஃப்ரென்ஷியல் ஈக்வல்டு சம் அப் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் சொல்லிட்டு எழுதுகிறோம் தென் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேம்மும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் செகண்ட் டேர்ம் டோ ஜி பை டோ என் ஒன் இன்ட்டு டிஎன் ஒன் இந்த டோஜி பை டோ மியூ மியூஐன்னு சொன்னோம் என் ஒன்னா மியூ ஒன்று சிம்லர்லி மியூ டூ இந்த டோஜி பை என்னா மியூஐ இது எல்லாமே கெமிக்கல் பொட்டன்ஷியலாக எழுதுறோம் ஸோ கால் ரிசர்ஸ் ஈக்வேஷன் டூ அண்ட் த்ரீ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேம் வந்து ஜீரோ ஆயிடும் அப்போது டிஜி அட் கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் ஈக்குவல் டு இந்த ஏன்னா ப்ரெஷர் டிபி வந்து ஜீரோ ஆயிடும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடும் அப்போது ஒன்லி லெஃப்டோ டேர்ம்

கான்ஸ்டியூன்ட்டும் பெர்மோல் கான்ட்ரிபியூட் டு த டோட்டல் எனர்ஜி அதுதான் வந்து கெமிக்கல் பொட்டென்ஷியல் திருப்பியும் இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க ஈக்வேஷன் ஃபைவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா வந்து ரே ஏன்னா இது யூவி யூவி ஃபார்ம்ல இல்லாமல் இது யூவி யூன்னு டிஃப்ரென்சியாக்கா அப்போது யூடிவி ப்ளஸ் டிடியூ அப்போது டி ஒன் ஒன் ப்ளஸ் என் டி மியூ ஒன்னுத்துக்கே ரெண்டு டேர்ம் வரும் அதேமாதிரி மியூட்டுக்கு டுக்கு அது மாதிரி ரெண்டு டேர்ம் வரும் மியூ என்ஐக்கு மாதிரி ரெண்டு டேர்ம் வரும் தென் சிக்ஸ்துலேருந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணுறப்ப என்ன வரும்னா உங்களுக்கு என் டிம்யூ ஒன் ப்ளஸ் என் டிம்யூ டூ ப்ளஸ் டாட் 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 ஸோ இதை நம்ம வந்து என் மட்டும் கான்ஸ்டண்டாக இருக்குது மியூ ஒன் தான் டிஃப்ரென்ஷியல் இருக்குது அப்போ அதை சிக்மா என்ஐ டிம்யூ எழுதலாம் இதுதான் வந்து கிஃப்ட் டியூஹம் இக்குவேஷன் ஸோ ஐ ஐரை டிரைவ் டிரைவிட் த அதர் பேஜ் அது ஃபாஸ்ட்டாக இதில் எழுதிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி சொல்லிட்டேன் ஸோ லெட் இஸ் டிரைவ் த அதர் பேஜ் ஓகே ஹோம் ஈக்வேஷன் எப்படி கொண்டு கிபம் வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கான்னு பார்க்கறேன் ஓகே இட்ஸ் ரெக்கார்டிங் யூ ஹோம் ஈக்வேஷன் எப்படி கொண்டு வரது பார்ப்போம் அவர் டைட்டல்ஸ் கிபூஹம் இக்வேஷன் கிபு டியூஹம் ஈக்வேஷன் என்னோடய டெரிவேஷன் கேட்பாங்க ஏன்னா கெமிக்கல் பொட்டென்ஷியல் டாபிக்கில் இது இருக்கிறதுனால ஸோ ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க அதனால் பேர் கொடுத்தா இல்லை என்னென்ன கண்டுகிட்டுருக்கோ அது ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஜஸ்ட் கன்சிடர் ஜிஇ ஸ்டே

இன் டிபி ரிமைனிங் கான்ஸ்டன்ட் வந்து பிகமா டி கமா என் அண்ட் மூணாவது இந்த டேம் ஓகே டோ ஜி பை டோ என் ஒன் டி என் ஒன் ஸோ டீ கமா பிகமா என் என் டூ என் த்ரீலேருந்து என் ஐ வரைக்கும் டாட் டா டாட் என்ன்த் டேர்ம் ஜி பை டோ என்ஐ இன் டிஎன்ஐ தென் டி டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் என் ஒன்லந்து என்ஜே வரைக்கும் வேர் ஐஇஸ் நாட் ஈக்குவல் ஜே அந்த மாதிரி ஓகே தென் இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஸோ கால் திஸ் அஸ் ஏ ஈக்வேஷன் ஒன் திஸ் அஸ் ஏ ஈக்வேஷன் டூ ஸோ இந்த ஈக்வேஷன் டூ வந்து எப்படி எழுதலாம் ஸோ வீ a ரைட் இட் so so dg சாரி டிஜி டோ டோனா டீனா வந்து டிஃப்ரென்ஷியல் டோனால் பார்ஷல் டிஃப்ரென்ஷியல் இல்லையா ஸோ dg is equal to dou g by dou t into dt constant pressure and uh, number number of molecules dou g by dou p into dp constant pressure and this is a mu 1 dn 1 plus mu 2 dn 2 plus dot 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 மியூஐ டிஎன்ஐ கால் திஸ்ஆ ஈக்குவேஷன் த்ரீ தென் இங்கே என்ன போட போகிறோம் அட்டு கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் என்ன ஆகும் கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சரில் டிடி வந்து ஜீரோ ஆகிடும் கான்ஸ்டண்ட் ப்ரெஷரில் டிபி வந்து ஜீரோ ஆகிடும் அப்போது தேர்ட் ஈக்வேஷனில் இந்த டேர்மும் ஜீரோ ஆகிடும் செகண்ட் டேர்மும் ஜீரோ அப்போது டிஜி அட்டு கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் அண்ட் ப்ரெஷர்

என நம்பர் ஆஃப் இங்கே கான்ஸ்டிகன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வச்சுட்டு ஜஸ்ட் அப்போ அப்பான் இன்டெகிரேட்டிங் த ஈக்வேஷன் ஃபோர் ஸோ வாட் யூ கெட் இஸ் த ஜி இஸ் ஈக்வல் டு இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இன்டெக்ரேஷன் ஆகும் போகுது அப்போது வாட் வி கெட் மியூ ஒன் என் ஒன் ப்ளஸ் மியூ டூ என் டூ டாட் 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 மியூ ஐ என்ஐ call கால் திஸ் equation 5 இப்போ <laughs> திருப்பியும் equation வந்து வந்து பண்றோம் டிஃப்ரென்ஷியேட் differentiate ஃபைவ் இப்போ வந்து இது வந்து யூவி ஃபார்முலாம் இருக்கு இப்போ டிஜி இங்க நோ term and அண்ட் ப்ரெஷர் டேம்ன்றதுனால டிஜி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு எழுதிக்கலாம் ஏன்னா நோ டெம்பரேச்சர் டம்ப் இப்போது ஃபஸ்ட் வந்து யூ யுடிவி வந்துன்னா மியூ ஒன் டிஎன் ஒன் டி விடியூ டேம் என் ஒன் டி மியூ ஒன் இப்போ இந்த ஒன்னத்துக்கு ரெண்டு டேர்ம் வந்துச்சு அடுத்து செகண்ட் டேம் இது இது ஒரு யூவி டேம் ஃபஸ்ட்டு யூடிவி மியூ டூ டிஎன் டூ ப்ளஸ் என் டூ டி மியூ டூ செமிலர்லி மியூஐஎன்ஐ டர்ம்க்கு யூவி போடுறோம் யூவி ஃபார்ம்லா ஐ மீன் இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் யூவி ஃபார்ம்லா இப்போ ஃபஸ்ட்டு மியூ டிஎன்ஐ ப்ளஸ் என்ஐ டி மியூஐ கால் திஸ் ஆர்ஸ் ஈக்வேஷன் ஃபோர் ஓகே இப்போது சிக்ஸில் ஈக்வேஷன் ஃபோரை வந்து கழிக்கிறோம் ஸோ இதுவும் டிஜிடி கமாப்பி தான் இதுவும் டிஜிடி கமாப்பி தான் அப்போது சிக்ஸ்லேருந்து ஃபோர் கழிக்கிறப்போ உங்களோட எல்ஹெச்எஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது விச் மீன்ஸ் டிஜி மைனஸ் டிஜி அப்போது அது வந்து ஜீரோ ஆகிடும் இங்கே வந்து இந்த டேர்ம் இருக்குது தென் மேலே இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது உங்களோடய ஆர்ஹெச்எஸ்சில் ஓகே அப்போ அதே அதையும் இந்த பக்கம் எழுதிக்கிறேன் ஸோ அப்போது இந்த காமனாக இருக்க டேர்ம் இந்த டேர்மோ இந்த டேர்ம் தான் காமனாக இருக்குது அதேமாதிரி இதில் இந்த டேர்மோ இந்த டேர்மும் தான் காமனாக இருக்குது அப்போ லெஃப்டோர் வந்து என் ஒன் டி ஒன்மே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து இது இது மைனஸ் பண்ணுறப்போ ஆகும் ஜீரோ வேட் இப்போ டோட்டல் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன வரும்னா சிக்ஸ் ஹண்ட் சிக்ஸையும் ஃபோரையும் நீங்கள் மைனஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓர் டேம் வந்து என் ஒன் மியூ ஒன்

வேஷன் ஓகே அடுத்து வந்து வேரியேஷன் ஆஃப் கெமிக்கல் பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து கெமிக்கல் பொட்டென்ஷியல் வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சரும் வேரியேஷன் ஆஃப் கெமிக்கல் பொட்டென்ஷியல் வித் ரெஸ்பெக்டு ப்ரெஷர் அண்டு வித் ரெஸ்பெக்ட் டூ டெம்ப்ரேச்சர் தான் ஃபஸ்ட்டு மியூஐ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எழுதிப்போம் மியூஐனால் என்னது டோஜி பை டோ என்ஐ அட்டு கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் என் ஒன் என் என் ஒன் என் டூவிலருந்து என்ஜே வரைக்கும் இதனால் மியூஐ ஓகே ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஈக்வேஷன் டிஜி ஈக்குவல் டு விடிபி மைனஸ் எஸ்டிடி இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா வி ஹாவ் டு கம்பைன் த ஃபஸ்ட்லாம் செகண்ட்லாம் அதாவது ஜி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ்ன்னு இருக்கும் இந்த டோட்டல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்போ டிஜி ஈக்குவல் டிஹெச் மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி ஏன்னா இது யூவி ஃபார்ம்லாம் மாதிரி எழுதி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் இந்த டிஹெச் வந்து ஹெச்சுக்கான value வந்து H is equal to இ ப்ளஸ் பிவி அதை எப்படி எழுதுவோம் டிஹெச்ஈக்குவல் டுஇ பிளஸ்ஸு பிடிவி ப்ளஸ்ஸு விடிபின்னு சொல்லிட்டு எழுதுவோம் ஸோ அப்போ டிஹெச்சுக்கு வந்து பதிலாக இந்த இடத்துல இதை substitute பண்ணால் என்ன வரும் write it in ஆதார் கலர் டிஹெச்க்கு மட்டும் வேறு கலர் இருந்தால் டிஇ ப்ளஸ் பிடிவி ப்ளஸ் விடிபி மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி ஓகே இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் அப்படியே இருக்குது அது இங்கே வந்துச்சு டிஹெச்ச்க்கானதை மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அண்ட் அகைன் ஃபஸ்ட்டில் அண்ட் செகண்டில் தனியாக அதை நம்ம எடுத்து எழுதுவோம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மு ఫస్ట్ లా ఆఫ్ తెర్మో డైనామిక ఎప్పుడు ఎదుగునా డిఈస్ ఈక్వల్ టు క్యూ ప్లస్ డబుల్ూ డబ్లు పదాన ఎదునో క్యూ మైనస్ పిడివీని చూడండి ఎదదా ఇది ఫస్ట్ లా ఆఫ్ తెర్మో డైనామికస్ ఓకే సెకండ్ ఆఫ్ తెర్మోడైనామిక ఎప్పుడు ఎదుస్ ఈక్వల్ టు క్యూ బై టి విచ్ ఇస్ ఈక్వల్ టు క్యూ ఈక్వల్ టు టిడిఎస్ ఎదలం இப்போ இந்த கியூவை தூக்கி இங்கே இந்த டிடிஎஸை தூக்கி இங்கே போடுங்க அப்போது டிடிஎஸ் மைனஸ் பிடிவி அப்படின்னு வந்துடையது டிஇ இப்போ டிஇஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பிடிவி ஸோ நமக்கு இந்த டேர்மில் டிஇ இருக்குது இப்போது இதை தூக்கிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ அதில் ரைட் இட்டனாக தரக்கலை ஸோ டோட்டலாக டிஜிஇஸ் ஈக்குவல் டு டிஹெச்சும் மைனஸ் டிடிஎஸ் அண்ட் எஸ்டி எஸ்டிடி எப்படி எழுதலாம் டிஇ ப்ளஸ்ஸு பிடிவி ப்ளஸ்ஸு விடிபி மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி ஏற்கனவே எழுதியிருக்க டேம் தான் எடுத்தது இப்போது இந்த டிஇ டேமை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் டிஏ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அதை வேறு ஒரு கலரில் எழுதுகிறேன் இப்போது டிஜிஇஸ் ஈக்குவல் டுஇக்கு பதிலாக என்ன எழுதியிருந்தோம் டிடிஎஸ் மைனஸ் பிடிவின்னு எழுதியிருந்தோம் டிஇக்கு பதிலாக தென் ரிமைனிங் டம் எல்லாமே அப்படியே இருக்குது ப்ளஸ் பிடிவி ப்ளஸ் விடிபி மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி பார்த்தீங்கன்னா ஒரு tds இருக்கு இங்கே ஒரு மைனஸ் டிடிஎஸ் இருக்குது இப்போ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகுது தென் இங்கே ஒரு ப்ளஸ் பிடிவி இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகுது இப்போ லெஃப்டோர் வந்து என்னது விடிபி மைனஸ் எஸ்டிடி அப்போது நம்ம என்ன எழுதுகிறால டிஜிக்கு பதிலாக டிஜிஸ் ஈக்குவல் டு விடிபி மைனஸ் எஸ்டிடி நீங்கள் இவ்வளோ பெரிய டெரிவேஷன் தேவையில்லை இது ஆக்சுவலி நீங்கள் திடீர்னு ஏன் டிஜி வந்து விடிபி மைனஸ் எஸ்டிடி இங்கே எழுதியிருக்கோன்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காக இதை கொண்டு வந்தேன் ஸோ அது வந்து வி ஜஸ்ட் அப்ளை தான் ஃபஸ்ட்லான் செகண்ட்லாம் தேர்ட்லாம் ஸோ நமக்கு என்னென்ன டேம் தெரிஞ்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் லாப் தெர்மோ டயனமிக்ஸ் வந்து என்னது டிஇஸ் ஈக்குவல் டு க்யூ ப்ளஸ் டபிள்யூ டபுள்யூ வந்து மைனஸ் பிடிவி அப்போ க்யூ மைனஸ் பிடிவின்னு தெரிஞ்சிருக்கணும் செகண்ட் ஆஃப் தெர்மோடயனமிக்ஸ் வந்து என்னது டிஎஸ் ஈக்குவல் டு க்யூ பை டி இதை திருப்பி ரீ அரேஞ்ச் பண்ணால் க்யூ ஈக்குவல் டு டிடிஎஸ் இது தெரிஞ்சுருக்கணும் அடுத்து நமக்கு எந்த அழிப்பிக்கான ஈக்குவேஷன் என்ன ஹெச்இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் பிவி ஓகே இதை நீங்கள் டோட்டல் டிஃப்ரென்ஷியட் பண்ணுறப்போ டிஹெச்இஸ் ஈக்குவல் டிஇ ப்ளஸ்ஸு பிடிவி ப்ளஸ் விடிபி அதே மாதிரி ஏஇஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் டிஎஸ் அதே மாதிரி ஹெச் ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ் ஸோ நமக்கு இந்த நாலு தெரிஞ்சால் மட்டும் போதும் இந்த டேர்ம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இ சப்ஸ்டியூட் ஃபஸ்ட்டில் செகண்ட்ல தேர்டில் அண்ட் இ டிஇக்கான டேர்ம் டிஎச்ச்கான டேம் போட்டாவே ஒன்று ஒன்றுத்துக்கும் எக்ஸ்பிரஷன் வந்து வந்துடும் ஓகே ஸோ அப்போது நமக்கு இந்த ஜி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ் இந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் வாட் வி விகெட் இஸ் த டிஜி ஈக்குவல் டு விடிபி மைனஸ் எஸ்டிடின்ற டேர்ம் வந்து கொண்டு வந்தாச்சு ஸோ இது ஏன் கொண்டு வரணும்னா இதை நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு Uh, DG ஈக்குவல் to விடிபி மைனஸ் எஸ்டிடி ஸோ அட்டு கான்ஸ்டன்ட் temperature, எடுங்க கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சரில் டிடி வந்து ஜீரோ ஆகிடும் அப்போது டிஜி ஈக்குவல் to விடிபின்னு இருக்கும் அப்போ டிஜி பை டிபி அட்டு கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் ஈக்குவல் டு வீ சொல்லுவோம் ஸ்மால் சேஞ்சாக இருந்தாலும் சொல்லுவோம் டோஜி பை டோபி அட் கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் இக்குவல் டு வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இப்போது இதை நம்ம டிஎன்ஐ வச்சு டிஃப்ரென்ஷேட் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் வந்து டிஎன்ஐயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனை இ கால் திஸ் எஸ் அ ஈக்குவேஷன் எனிதிங் நம்பர் அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் ஃபாலோ பண்ணி ஞாபகம் இல்லை

இப்போ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் இந்த வேரியபிள் இங்கேயும் இந்த வேரியபிள் இங்கேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப என்னாகும் டோ பை டோபி இன்ட்டு டோஜி பை ஈக்குவல் டு இது வந்து விஐ பார்னு எழுதலாமா ஏன்னா டோவி பை டோஎன்ஐ அப்படின்னு எழுதிருக்கோம் பாஷ் இது வந்து

దా వేరియేషన్ ఆఫ్ కెమికల్ పొటెన్షియల్ విత్ రిస్పెక్ట్ టు ప్రెషర్ వన్ గివ్స్ యు ద పార్షియల్ మోలార్ వాల్యూం తిరిగి ఓ డిజి ఈక్వల్ టు విడిపి మైనస్ ఎస్టిటి ఆన్ ది ఈక్వేషన్ అర్థం తెలునా డిజి ఈక్వల్ టు విడిపి మైనస్ ఎస్టిటి ఇப்போ అట్ కాన్స్టంట్ ప్రెషర్ అడపోరు అట్ కాన్స్టంట్ ప్రెషర్ the chemical variation of chemical potential with respect to per temperature at constant pressure la dp when this is zero Po dg is equal to minus S dT. okay so uh, do g by dot t at constant pressure is equal to s minus s call this as a equation 4

டோஜி பை டோஎன்ஐ ஈக்குவல் டு மைனஸ் டோஎஸ் பை டோஎன்ஐ இது என்ன எழுதலாம் மைனஸ் எஸ்ஐ பார்னு எழுதலாம் ம் எந்த குவான்டிட்டி என்னால் டிஃப்ரெண்ட் பார்த்து அதுக்கு மேலே பார் போட்டுக்கணும் ஓகே அகைன் நமக்கு g பை டோ என்ஐ என்னன்னு தெரியும் மியூ இது வந்து i தெரியும் இப்போது டோ மியூ பை ஃப்ரண்ட் லைன்னாக இருக்குது டோ t equal to minus si bar so the chemical potential with respect to temperature gives the partial molar entropy okay aapho? variation of chemical potential with respect to temperature gives partial molar entropy that is variation of chemical potential with respect to ப்ரெஷர் கிவ்ஸ் யூ த பார்ஷியல் மூலார் வால்யூம் ஸோ இவ்வளோ தான் சொன்னிங்க நம்ம பார்த்த டாபிக் வந்து என்னென்னா கெமிக்கல் பொட்டென்ஷியல் பார்த்தோம் கிஃப்ட்ஸ் டியூ ஹம் இக்குவேஷன் பார்த்தோம் ஸோ கெமிக்கல் பொட்டென்ஷியல்லாம் என்ன ஸோ எனி பார்ஷியல் மூலார் ப்ராப்பர்டி கேன் பி ரெப்ரஸன்ட் ஆஸ் டோ எக்ஸ் பை டோ என்ஐ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் என் ஒன் என் டூ என்ஜே ஈக்குவல் டு எக்ஸ்ஐ பார் ஓகே அப்போது எல்லா ப்ராப்பர்ட்டி இது பேர் வந்து பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி இப்போ ஜிஐ பார்னா வந்து என்னது டோ ஜி பை டோஎன்ஐ சேம் கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் ஸோ இந்த பார்ஷியல் மோலார் கிஃப்ட் எனர்ஜிக்கு மட்டும் இன்னொரு பேர் இருக்குது ஐ இந்த மியூஐனால் என்னது கெமிக்கல் பொட்டென்ஷியல் ஓகே ஸோ இந்த கெமிக்கல் பொட்டன்ஷியல் டி மியூஐ வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் வந்து எண்ணெய் கொடுத்துச்சு டிம் நியூவாய் வித் எஸ்டிடி வித் டெம்பரேச்சர் வந்து இப்போ யூ தியுதா பாஷல் மோலார் என்ட்ரோபி வித் ரெஸ்பெக்ட் டெம்பரேச்சர் யூ விதா பாஷல் மோலார் என்ட்ரோபி ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் gave you the minus si bar. And the chemical potential variation with respect to pressure gave you the partial molar volume. Okay. This is the Gibbs Duhem equation as sigma ni d mu i equal to 0. This is the Gibbs Duhem equation. Okay. So, we will stop up to this uh, today's uh, lecture.